யூடியூப் ஷார்ட்ஸை வந்து வைரல் ஆக்கணும்னா முதல்ல உங்கள் ஃபோனில் உள்ள கூகுள் குரோம் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இது மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே youtube.studio.com சொல்லிட்டு டைப் பண்ணிங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி உங்களுக்கு சேனல் வந்து ஓப்பன் ஆகும் டெஸ்க்டாப்பில். இல்லாட்டா வந்து டெஸ்க்டாப் மோடுன்னு சொல்லிட்டு கொடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு முதல்ல வந்து நீங்கள் இங்கே டெஸ்க்டாப் மோடுங்க சுக்கம் இருக்கும் பார்த்தீங்களா கூகுள் குரோமில், இது ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூடியூப் ஸ்டுடியோவை வந்து ஓப்பன் பண்ணிங்க கூகுள் குரோமில். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து இங்கே செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஒரு நிமிஷம் ஜூம் பண்ணி காமிச்சிடுறேன். இந்த செட்டிங்ஸுக்கு வாங்க, செட்டிங்ஸுக்கு வந்தீங்களா. செட்டிங்ஸுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே சேனல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த சேனல் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து கீவேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல கீவேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே வந்து ஷார்ட்ஸு, ஷார்ட்ஸ் வீடியோ, அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் வீடியோ இன் தமிழ் இது மாதிரி நீங்கள் கொடுத்துக்குங்க. ஏன் கொடுக்க சொல்கிறேன்னா உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ வருந்துச்சுன்னா முதல்ல வந்து நீங்கள் ஷார்ட்ஸை பற்றி போட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சேனலில் முதல்ல கொடுத்துருங்க. இதனால் யூடியூபுக்கு வந்து நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ போடுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிடும். இங்கே வந்து ஷார்ட்ஸ்னு போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் இங்கே வித்தவுட் ஹேஷ்டேக் வித் ஹேஷ்டேக்னு கூட போட்டுக்குங்க. போட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல சேவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. கீழே ஒரு சேவ் ஆப்ஷன் காமிக்கு பார்த்தீங்களா, அதில் சேவ்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போ பேக் வந்துக்குங்க. பேக் வந்துட்டிங்களா, நெக்ஸ்ட்டு அதே செட்டிங்ஸ்லேயே தான், இங்கே வந்து செட்டிங்ஸ் பார்த்தீங்களா அதே செட்டிங்ஸ்லேயே தான் இங்கே சேனலுக்கு போயிங்க. சேனலில் போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த அட்வான்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு உங்களது வந்து கிட்ஸுக்கோசரம் மேக் பண்ணிக்கிறீங்களா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து இங்கே செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அடிக்கடி உங்கள் சேனலில் வந்து செலக்ட் பண்ண தேவையில்லை. உங்கள் சேனல் கிட்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க, இல்லாட்டா வந்து இங்கே நோன்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. இந்த இடத்துல இங்கே தெரிஞ்சு பாருங்களா எங்கள் எஸ்ஆ நோன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருங்க. உங்கள் சேனல்லே கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே சேவ்னு சொல்லிட்டு கொடுத்துக்குறோம். அதுக்கப்புறம் ஃபீச்சர் எனேபிள்னு சொல்லிட்டு இருக்குது, இங்கே வந்து எல்லாம் எனேபிள் ஆகுதா பார்த்துக்குங்க. பார்த்துக்கிறதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு உங்களது சேனலில் இங்கே அப்லோட் டிஃபால்ட்னு சொல்லி பார்த்தீங்களா அது மேலே போயிட்டு இங்கே வந்து அட்வான்ஸ் செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே அட்வான்ஸ் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே வந்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ்னு இருக்குது இந்த இடத்துல. இந்த லாங்குவேஜ் வந்து நீங்கள் தமிழில் வீடியோ பண்ணி தமிழ் இங்கிலீஷில் பண்ணுங்க இங்கிலீஷு சொல்லிட்டு லாங்குவேஜை செலக்ட் பண்ணுறதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வியூஸ் அதிகரிக்கும். ஏன்னா கரெக்டாக தமிழ் பேசுகிற மக்கள்கிட்ட வந்து உங்களுடைய சேனலுடைய வியூஸை இல்லாட்டா வந்து உங்களுடைய வீடியோவை எடுத்துன்னு போய் கொடுக்குறதுக்கு யூடியூபுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால சேனல் லாங்குவேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து கேட்டகரி உங்களுக்கு எந்த கேட்டகரி இப்போன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி செலக்ட் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்களா, இது மாதிரி உங்களுக்கு எந்த கேட்டகரியும் செலக்ட் பண்ணிங்க. அப்போ அந்த கேட்டகரி இப்போ யார் யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு உங்கள் வீடியோ எடுத்துன்னு போய் காமிக்கிறதுக்கு யூடியூபுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் கேட்டகரி வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து இங்கே சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், சேவ் பண்ணிங்க ஆச்சுங்களா. இது மாதிரி ஆனதுக்கப்புறம் வாங்க இப்போ மெயின் மேட்டருக்கு போயிடலாம். அதாவது நாலு முக்கியமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது முதல்ல வந்து வைரல் ஆகிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னது, உங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ வைரல் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை, அப்லோட் செய்யும்போது செய்ய வேண்டிய வேலை, அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தம்ப்நெயில் செட் பண்ணுறதுக்கான ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் வரைக்கும் பார்த்துக்குங்க. அது கூடவே வீடியோ கடைசியில் வந்து நிறையா சின்ன 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 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது, அதையும் வந்து பார்த்துன்னு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு வீடியோஸ் வந்து வைரல் ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துங்க, லைக் போட்டுங்க, கமெண்ட் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ உங்களுடைய வீடியோவை வைரல் ஆகிறதுக்கான முதல் டிப்ஸ் என்னன்னா ஊக். ஊக்குனா என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வச்சிங்களா, உங்களது 60 செகண்ட் வீடியோ அதாவது ஒரு நிமிஷத்துக்குள்ளே வீடியோ ரெடி பண்ண போகிறீங்க. அந்த ஒரு நிமிஷம் வரைக்கும் வீடியோ வந்து ஜனங்களை பார்க்க வைக்கணும். இல்லாட்டா வந்து 30 செகண்ட் பண்ணுறீங்கன்னா 30 செகண்ட் உங்களை ஜனங்களை பார்க்க வைக்கணும். அதுக்கு ஜனங்களோட ஸ்வைப் பண்ணே இருப்பாங்க. உங்கள் வீடியோ வந்தவொடனே டக்குன்னு வந்து தயங்காமல் உங்கள் வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்க வைக்கணும்னா ஊக்குன்னு சொல்லிட்டு பேர். அதுக்கு ஃபஸ்ட்டு 3 செகண்ட் வந்து நீங்கள் விஷுவலாவோ இல்லாட்டா வந்து எடுத்த உடனே பாயிண்ட்டுக்கோ நீங்கள் வந்துடணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு காமிக்கணும்னா இங்கே வந்து யூடியூப் போயிட்டு யூடியூப்பில் சர்ச்சில் போயிட்டு ஸ்கில்ஸ் மேக்கர் டிவின்னு கொடுங்களா. ஸ்கில்ஸ் மேக்கர் டிவியில் போயிட்டு இங்கே வந்து சேனல் மேலே கிளிக் பண்ணிங்க. சேனல் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஷார்ட்ஸுக்கு வாங்க. ஷார்ட்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாப்புலர்னு இருக்கும். எந்த வந்து இப்போ ஏன் போக மாட்டேங்குதுன்னா நான் வந்து ஒரு ஸ்ட்ரைக் வந்துருச்சு, இந்த இதையும் வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்லா வியூஸ் போயின்னு இருக்கும்போது ஷார்ட்ஸில் இல்லாட்டா வந்து பெரிய வீடியோஸில் ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களது வியூஸ் கம்மியாக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜுக்கு போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ இந்த நல்லா பாப்புலராக போயின்னு இருக்கும்போது சொல்கிறேன் நான். இப்போ எடுத்த உடனே பாயிண்ட்டுக்கு வந்துடுங்க. இந்த வீடியோ பாருங்களாம், இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 2-3 வீடியோ காமிக்கிறேன். இப்போ இந்த வீடியோ பாருங்களாம். பார்த்தீங்களா, எடுத்த உடனே உங்கள் வீட்டில் பென்னு இருக்குதா பென்சில் இருக்குதா அதை எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டேன். அப்போ பென்னு பென்சில் வச்சு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோ கடைசி வரைக்கும் பார்ப்பாங்க. அப்போ கடைசி வரைக்கும் பார்த்தா வந்து வாட்ச் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். வாட்ச் டைம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும், உங்கள் வீடியோ வைரல் ஆகும். வீடியோ வைரல்னால் 2 விதமான வைரல் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலில் 500 வியூஸ் வந்து நிற்குது, இல்லாட்டா 10 வியூஸ் 20 வயசு வந்து நிற்குது. உங்கள் சேனலில் இந்த 10-20 வியூஸில் இருந்து தாண்டி 1000 வியூஸ் 1500 வியூஸ் வருதுன்னா அதுவே உங்களுக்கு உங்கள் சேனலுக்கு வைரல் தான். எப்படி ஒரு மேட்டர் இருக்குது. இன்னொரு உண்மையான வைரல்னா இந்த உலகத்திலே உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வருது, அது வந்து இன்னொரு வைரல். அதையும் இதையும் கம்பைன் பண்ணி உங்கள் சேனலில் எப்படி நீங்கள் உங்கள் வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன்.
கவனமாக பார்த்துங்க. இப்போ எடுத்த உடனே பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்களா, பாயிண்ட்டுக்கு வந்துட்ட உடனே இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு இன்னொரு விஷயம் இருக்குது. ஊக் பண்ணிட்டீங்க, ஊக் பண்ணதுக்கு அப்புறம் அவங்கள கடைசி வரைக்கும் பார்க்க வைக்கிறதுக்கான ஒரு கியூரியாசிட்டி வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும். உதாரணமாக இப்போ இந்த வீடியோ பாருங்களா, டோன்ட் ட்ரை திஸ் ட்ரை திஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ வந்து உங்களுடைய சார்ஜர் அடாப்டர் பார்த்தீங்களா, இந்த சார்ஜர் அடாப்டர் கேபிளை எடுத்துட்டு இதில் வந்து உங்களுடைய பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணி, இது மாதிரி உங்களுடைய பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணி நீங்கள் பவரில் கனெக்ட் பண்ணீங்கன்னா இது என்ன ஆகும், உங்களுக்கு பென்ட்ரைவ் பார்த்தீங்களா, ஒரு கியூரியாசிட்டி நம்ம கிரியேட் பண்ணுறோம். அதாவது இந்த சார்ஜரில் வந்து இந்த பென்ட்ரைவை போட்டு நம்ம கனெக்ட் பண்ணும்போது இது என்ன ஆகும் அப்படின்னு கியூரியாசிட்டி நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இந்த கியூரியாசிட்டியை என்ன ஆகும் தெரிஞ்சுக்கிறதுக்கோசரமே வீடியோ கடைசி வரைக்கும் அவங்க பார்ப்பாங்க. இது மாதிரி அவங்கள கடைசி வரைக்கும் பார்க்க வைக்கிறீங்களா, பார்க்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியில் வந்து கிளைமேக்ஸை வந்து நீங்கள் ரிவீல் பண்ணணும். இதுமாதிரி இதுமாதிரி கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் மூமெண்ட்டாக வந்து காமிக்கும்போது ஜனங்க இந்த வீடியோ விட்டு போக மாட்டாங்க. ஏன்னா முதல்ல நீங்கள் ஊக் பண்ணிட்டீங்க, இந்த சார்ஜரில் பென்ட்ரைவை கனெக்ட் பண்ணுறதால என்ன ஆகும் கடைசி வரைக்கும் பார்த்து தான் ஆகணும். அதனால் இதுமாதிரி கடைசி வரைக்கும் பார்ப்பாங்க. அப்போ வந்து இதே மேட்ரு தான், யூடியூப்புக்கு தேவை என்னன்னு தெரியுங்களா, உங்கள் ஷார்ட்ஸை வந்து கடைசி வரைக்கும் பார்க்க வைக்கணும். அதான் மேட்ரு, நீங்கள் என்ன பண்ணணும் தெரியாது, ஜனங்களை ஊக் பண்ணி கடைசி வரைக்கும் பார்த்து வச்சிடணும். அதனால் 60 செகண்ட் வீடியோ போடுங்க, அப்போ வந்து கடைசி வரைக்கும். இப்போ இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா 60 செகண்ட் இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ இந்த வீடியோ கிளிக் பண்ண வச்சுக்கலாம், இது பாருங்களா 60 செகண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள் ஆல்மோஸ்ட் 44-60 செகண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இது மாதிரி கொஞ்சம் பெரிய வீடியோவை போடுங்க, ஜனங்களை வந்து ஊக் பண்ணி கடைசி வரைக்கும் பார்க்க வைங்க. இதுதான் வந்து வைரல் ட்ரிக்கு. என் வீடியோஸ் எல்லாம் வந்து இது மாதிரி போயின்னு இருக்கும்போது திடீர்னு ஏன் இது மாதிரி வீடியோ வியூஸ் கம்மியாகுச்சுன்னா ஸ்ட்ரைக் வந்துருச்சு. ஒரு முறை ஏதாவது கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா உங்கள் வியூஸ் வந்து டப்புன்னு கம்மியாகும். அதை பற்றி நீங்கள் இப்போயே உஷாராக வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க கம்யூனிட்டி கைட்லைன்லாம், ஓகேங்களா. இப்போ பாருங்கள் எல்லாம் மில்லியன் வியூஸ் வந்துருக்குது. இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், அதாவது உங்கள் வீடியோவை நீங்கள் வைரல் ஆக்கி தான் ஆகணும். இப்போ நான் ஒரு வீடியோ காமிக்கிறேன் சைடில் தெரிஞ்சு பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது சேனல். அந்த புது சேனலில் ஒருத்தர் அப்லோட் பண்ணியிருந்தாங்க, அதில் போயிட்டு நான் வீடியோ வைரல் ஆகி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களதெல்லாம் 100-200 தான் இருந்துச்சு, நம்மளது பார்த்தீங்கன்னா இப்போ 1500 தாண்டி போயின்னு இருக்குது. இப்போ அந்த சேனலுக்கு இந்த வீடியோ வந்து வைரல். இது மாதிரி நிற்காமல் போக வைக்கணும். உங்கள் சேனலில் வந்து வீடியோஸ் வந்து இப்போ 10-20 வந்து நின்றோம் வியூஸு, அது நிற்காமல் போக வைக்கணும்னா 2 டிப்ஸ் தான். ஒன்று சர்ச்சில் வர வைக்கணும், இல்லாட்டும் வந்து வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் பிக்சரில் போவோம். இப்போ அந்த டிப்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். தெளிவாக புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது உங்களுக்கு. வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னா குரோம் ஓப்பன் பண்ணிங்க. குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல யூடியூப் சேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க. குரோமில் டைப் பண்ணிங்களா, டைப் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா காமிக்குது. இதில் ஷார்ட்ஸ் சாங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இது பாருங்கள், இது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் டெய்லி டாப் சாங்ஸ் ஆன் ஷார்ட்ஸ்னு சொல்லிட்டு காமிக்குது. இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே நிறைய ஆப்ஷன் காமிச்சிருப்பாங்களா, 1, 2, 3 இதெல்லாம் வைரல் ஆகிருக்குது. இப்போ ஷார்ட்ஸில் எந்தெந்த சாங்ஸ்லாம் வைரல் ஆகுது நீங்கள் காமிக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். இதுமாதிரி பெரிய லிஸ்ட்டே காமிக்குது. இதில் நீங்கள் ஒரு 10 வீடியோக்கு ஆன விஷயத்தை நீங்கள் எடுத்து பண்ணலாம். இப்போ முதல் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட்டை இப்போ வந்து வைரல் ஆகிருக்குது. கீழே செகண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது இப்படி மேலே போய் நிற்குது. ஒரு சிலது கீழே காமிக்கும், இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு சிலது வந்து இப்படி இவங்க கீழே காமிக்க பாருங்கள், ரெட் கலரு. இதுமாதிரி ஒன்று ஒன்று வைரல் ஆகி கீழே திருப்பி டவுன் ஆகினிருக்கும், ஒன்று ஒன்று வைரல் ஆகினிருக்கும். இப்போ தான் இதெல்லாம் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணுறது உங்களுக்கு சொல்லித்தரேன், இதை எப்படி டெக்னிக்காக யூஸ் பண்ணுறது என்பதையும் சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுறோமா, இந்த ஃபஸ்ட்டு சாங்கை நம்ம செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிட்டோமா, செலக்ட் பண்ணோடனே இது வந்து யூடியூப்புக்கு போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ யூடியூப் போயிடுச்சிங்களா, போனவுடனே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கீழே மோர்னு இருக்கும், அந்த மோர் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்களா. ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஷார்ட்ஸ் ரிமேக்ஸ் டு திஸ் வீடியோன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 9.7 crore, 4.3 crore, 4.3 crore சொல்லிட்டு இங்கே ஷார்ட்ஸ் வைரல் ஆகிறது உங்களுக்கு தெரியுது. இது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்களா, இப்போ வந்து இங்கே எவ்வளோ சாங்ஸ் எல்லாம் ஷார்ட்ஸ் வைரல் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ என்ன பண்ணிங்கன்னா யூஸ் திஸ் சாங்னு சொல்லிட்டு கொடுங்க. கொடுத்துட்டிங்களா, கொடுத்துட்டு இப்போ நீங்கள் டைரெக்டாக வீடியோ பண்ணலாம். இப்போ ஏதாவது அன்பாக்சிங் பண்ணுறீங்கன்னா வச்சிங்களா, அந்த அன்பாக்சிங்க்கு இப்படி எடுத்து நீங்கள் மவுஸை கூட இதுமாதிரி அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். இது மேலே கிளிக் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம், அப்படி கூட அப்லோட் பண்ணலாம். இல்லாட்டா நீங்கள் ஏற்கனவே வீடியோ ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா வச்சிங்களா, அந்த வீடியோ வந்து இங்கே செலக்ட் பண்ணுங்கள். இதுமாதிரி வீடியோ செலக்ட் பண்ணிட்டீங்களா, இதுமாதிரி சாங் வந்து வந்துன்னு இருக்குது. நம்ம உங்களுக்கு வந்து வீடியோ இருக்குது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சாங்கை நீங்கள் செலக்ட் பண்ணி பண்ணலாம். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ புரிஞ்சிச்சிங்களா, கூகுள் குரோம்லேருந்து எப்படி ட்ரெண்டிங் சாங்ஸ் எடுக்கிறதுன்னு புரிஞ்சிச்சிங்களா. இதே மாதிரி நீங்கள் யூடியூப்லேயும் பண்ணிக்கலாம். யூடியூப்ல எப்படி பண்ணுறதுன்னா யூடியூப் போயிட்டு இங்கே ஹோம் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஹோம் மேலே கிளிக் பண்ணிட்டு இங்கே ட்ரெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல ட்ரெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் காமிக்குது, இந்த ட்ரெண்டிங் மேலே அப்படி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ட்ரெண்டிங் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஷார்ட்ஸ் மேலே கிளிக் பண்ணுங்கள். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ ட்ரெண்டிங் ஆகிங்கிறது இங்கே வந்து காமிக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். 1.6 crore இப்போ ரீசெண்டாக என்னென்ன வீடியோ ட்ரெண்டிங் ஆகிங்கிறது இதையும் வந்து காமிக்கும்.
இங்கே யூஸ் திஸ் சவுண்டுன்னு சொல்லிட்டு கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு மெத்தடில் நீங்கள் எந்த மெத்தடும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் அந்த கூகுள் குரோம்லேருந்து வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மெத்தடை நான் யூஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன், முதல்ல கூகுள் குரோம் போகிறேன். கூகுள் குரோம் போயிட்டு யூஸ் திஸ் சாங் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நம்ம வியூ ஆல்னு சொல்லிட்டு கொடுத்து இங்கே வந்து யூஸ் திஸ் சாங்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். கொடுத்துட்டோமா, கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வீடியோவை வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். நம்ம வீடியோ வந்து 26 seconds இருக்குது. இந்த வீடியோவை வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இது லோடாக ஆரம்பிச்சிச்சு. இனிமேல் தான் முக்கியமான மேட்டர் நீங்கள் கவனிக்கணும். ஆயிடுச்சிங்களா, ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து சாங் எவ்வளோ தூரத்துலேருந்து எவ்வளோ தூரம் வேணும்னு சொல்லிட்டு காமிக்குது. நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட்னு சொல்லிட்டு இங்கே வந்து நீங்கள் உங்கள் சாங் எப்படி வருமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இங்கே வந்து இங்கே ஒரு மார்க் திருப்பாருங்க. இந்த மார்க் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டாக ஒரு ஆப்ஷன் காமிக்குது. இது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சாங்கை வந்து 1% வச்சிட்டேன் நான். சவுண்டு நம்ம பேசிக்கிற சவுண்டு வந்து ஃபுல்லாக வைக்கிறேன் நான். இதுமாரி ஃபுல்லாக வச்சிட்டேன். ஃபுல்லாக வச்சுட்டு வேணா நீங்கள் இதை ஒரு செகண்ட் வைக்க 1% வைக்கலாம், இல்லாட்டா 0 கூட வைக்கலாம். ஆனால் வந்து இந்த சாங் எங்கே இருக்குதோ இந்த சாங் ட்ரெண்டிங்கில் போயின்னு போது உங்கள் வீடியோ ட்ரெண்டிங்கில் வரும். ஏன்னா வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறீங்களா, அதனால் இப்போ நான் 1% வச்சு பார்க்கலாம், இல்லாட்டா வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிடுறேன். கம்மி பண்ணிவிட்டு இங்கே ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுடைய பாட்டு வந்து இங்கே ஆட் ஆகிடுச்சு. எங்கெங்கே ட்ரெண்டிங் ஆகிருக்குதோ அங்கெல்லாம் இந்த வீடியோவும் வரும். ஆயிடுச்சிங்களா, இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம உங்களுக்கு டெக்ஸ்ட் வேணால் இங்கே டெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட் ஏதாவது வேணும்னா இந்த இடத்துல உதாரணத்துக்கு பி கேர்ஃபுல்னு சொல்லி கொடுக்கணும் வச்சிங்களா. இதுமாரி பி கேர்ஃபுல்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டு இதுக்கு வேணால் நீங்கள் டெக்ஸ்ட்டுக்கு இதுமாரி பார்டர் போட்டுக்கலாம். நீங்கள் பார்டர் என்ன கலர் வேணுமோ அந்த பார்டர் கலர், இதுமாரி ரெட் கலர் எந்த கலர் வேணுமோ நீங்கள் இதுமாதிரி பார்டர் போட்டுக்கலாம். போட்டு இதை எடுத்துன்னு வந்து நீங்கள் எங்கன்னா வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு இதை எடுத்துன்னு வந்து வச்சிட்டிங்களா, இப்போ நம்ம நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். கொடுத்த உடனே இங்கே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்கள் தமிழ்லேயே செட் பண்ணுறதுக்கு இது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசஸிங்னு சொல்லிட்டு காமி பார்த்தீங்களா, இங்கே பாருங்களா தமிழ்லேயே நீங்கள் செட் ஆகிடுச்சு. இந்த தமிழ்லேயே வந்து நான் எப்படி செட் பண்ணேன்னா ஒரு 5 seconds மட்டும் ஸ்டார்டிங் இல்லாட்டா எண்டிங்கில் ஒரு 5 seconds மட்டும் வச்சுட்டு இப்போ நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் நிறைய ஆப்ஷன் காமிக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்லேயோ இல்லாட்டா அந்த எண்டிங்லேயே ஒரு தமிழ்லேயே வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வருது. ஆனால் வீடியோ ஃபுல்லாகவே இந்த பி கேர்ஃபுல் உங்களுக்கு வரக்கூடாதுன்னா திருப்பி பேக் வாங்கலாம். இந்த பேக் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பி கேர்ஃபுல் மேலே அப்படி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே எடிட் ட்ரிம்னு சொல்லி கொடுங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு எதுலேருந்து எது வரைக்கும் வேணுமோ அது மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ தூரம் கொடுக்குறேன் வச்சிங்களா. இப்போ நான் இதை எடுத்துன்னு வந்து இந்த இடத்துல கொஞ்சம் பெருசாக வைக்கிறேன். இந்த பி கேர்ஃபுல்ல நீங்கள் பெருசாகணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இது மாதிரி செட் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டார்டிங்கில் இங்கே டன் சொல்லிட்டு கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து காமிக்க ஆரம்பிச்சிடும் பி கேர்ஃபுல்னு. இது மாதிரி உங்களுடைய தமிழ்லைனை வந்து முதல்ல வந்து செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு இங்கே நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே பி கேர்ஃபுல்னு சொல்லிட்டு காமிக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லைன் செட் பண்ணிட்டீங்களா, தமிழ்லைன் செட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து அன்லிஸ்டட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே நாட் பண்ணி மேட் பார் கிட்ஸ்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ரிலேட்டட் வீடியோன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த ரிலேட்டட் வீடியோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு ஏற்கனவே ஏதாவது வீடியோ அது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ அந்த ஷார்ட்ஸ் ஓடி நிற்கும் போது கீழே வந்து உங்கள் வீடியோ இந்த வீடியோ வந்து காமிக்கும். இதுமாதிரி செட் பண்ணிங்க. செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இதுக்கு தமிழ்லைன் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்கணும். எப்படி கொடுக்குறதுனா நீங்கள் ஏற்கனவே வந்து இந்த இடத்துல ரெடி பண்ணி வச்சுன்னு இருக்கணும். நான் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன், இருந்தாலும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ கூகுள் குரோமுக்கு போகிறீங்களா, கூகுள் குரோம் போயிட்டு இந்த இடத்துல எஸ்சிஓ ஸ்டூடியோ டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வெப்சைட் இருக்குது, அது உள்ளே போயிட்டு இங்கே வந்து நீங்கள் இந்த இடத்துல அன்பாக்சிங்னு சொல்லிட்டு கொடுக்குறனு வச்சிங்களா. கொடுத்துட்டு இங்கே ஜென்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னு வச்சிங்களா. உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியான டேக்ஸ் வந்து இங்கே கிடைக்கும். இப்போ அன்பாக்சிங் டாய்ஸு, அன்பாக்சிங் ஏஎஸ்எம்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். இந்த டேக்ஸ் இது மாதிரி கிளிக் பண்ண இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டேக்ஸ் வந்து வந்துடும். இதை எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. இது மாதிரி காப்பி பண்ணிக்கங்க, இதை வந்து காப்பி பண்ணுங்கள். ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இங்கேயே கூட கூகுள் இன்புட் டூல்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த கூகுள் இன்புட் டூலில் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கங்க. இப்போ வந்து உங்களுக்கு இந்த கீவேர்டு வந்து கிடச்சிச்சு நீட்டாக. உங்கள் கீவேர்டையே நீங்கள் டைட்டிலாகவும் மாற்றிக்கணும், ஹேஷ்டேகவும் மாற்றிக்கணும். உங்களுக்கு ஹேஷ்டேக் உங்களுக்கு சரியாக கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். திருப்பி உங்களுக்கு கூகுள் குரோமுக்கு போயிட்டு இந்த இடத்துல வந்து ஹேஷ்டேக்னு சொல்லிட்டு இருக்கும். இதிலே வந்து பேக் வந்துருங்க. இதுமாதிரி பேக் வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா. இங்கே வந்து கொடுத்துட்டு இங்கே வந்து அன்பாக்சிங்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னு வச்சிங்களா. கொடுத்துட்டு இங்கே ஜென்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஜென்ரேட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹேஷ்டேக் வந்துடும். அன்பாக்சிங் டாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக் வந்துச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி ஹேஷ்டேக் வேணுமோ இங்கே வந்து கிடைக்கும். அந்த ஹேஷ்டேக் வந்து இங்கே எடுத்துக்கோங்க. இந்த ஹேஷ்டேக்கையும் நீங்கள் வந்து இங்கே காப்பி பண்ணிக்கங்க. ஃபுல்லாக காப்பி பண்ணிட்டீங்களா, அதை எடுத்துன்னு போயிட்டு இங்கே வந்து கூகுள் இன்புட் டூல்னு இருக்கும், இல்லாட்டா வந்து நோட் பேட் இருக்கும் பார்த்தீங்களா ஃபோனில், அதை கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு கீவேர்டும் கிடச்சிச்சு, அதுக்கப்புறம் ஹேஷ்டேக்கும் கிடச்சிச்சு. இப்போ டைட்டில் வேணும்னு வச்சிங்களா, டைட்டிலுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் நான் உங்களுக்கு.
இது மாதிரி ஃபுல்லாக கிடச்சிச்சிங்களா. டைட்டிலுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய யூடியூபுக்கு போயிட்டு யூடியூப்லேயே கூட நீங்கள் இன்கானிகேட்டிவ் மோடில் போயிட்டு அங்கே சர்ச் பண்ணிக்கலாம் டைட்டில், எது மோஸ்ட் பாப்புலர் டைட்டிலுக்கு அதை போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா இங்கே வந்து சோஷியல் கவுண்ட் டாட் ஓஆர்ஜின்னு சொல்லிட்டுக்குது, இங்கே வாங்க, இங்கே வந்துட்டு லைவ் வாட்சிங் கவுண்ட்னு சொல்லிட்டுக்குது, லை யூடியூப் வீடியோ லைவ் வியூ கவுண்ட்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வியூ கவுண்ட்டுக்கு போங்க. வியூ கவுண்ட்டுக்கு போயிட்டு இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டைட்டில் போடுங்க. டைட்டில் போட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் அன்பாக்சிங் போடுறேன்னு வச்சிக்கலாம், போட்டு இங்கே சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்தா இங்கே வந்து நிறையா வந்து காமிக்குது. இப்போ இது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டைட்டில் வந்து காமிக்குது, ரொம்ப மோஸ்ட் பாப்புலர் டைட்டில் வந்து காமிக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ வியூஸ் வந்துக்குது இதுக்கு. இந்த பாக இதிலேருந்து கொஞ்சம் மேட்டரை வந்து காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய கூகுள் இன்புட் டூலில் வந்து டைட்டில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கங்க. இப்போ எல்லாத்தையும் வந்து செப்பரேட் பண்ணிங்க. இந்த இடத்துல உங்கள் டைட்டிலே தமிழ்நாடு டிஸ்கிரிப்ஷனில் இருந்துச்சு பார்த்தா எல்லாத்தையும் வந்து செப்பரேட் பண்ணிங்க. செப்பரேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த ரெடி பண்ண விஷயத்தை வந்து இப்போ நான் வந்து டைட்டில் வந்து ரெடி பண்ணிக்கிறேன் பார்த்தீங்களா. இந்த டைட்டில் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணின்னு போயிட்டு நம்மளுடைய யூடியூப் இருந்துச்சு பார்த்தீங்களா இந்த இடத்துல இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறோம். பேஸ்ட் பண்ணிட்டோமா இப்போ கீழே வாங்க. இப்படி கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல அப்லோட் ஷார்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ வந்து அப்லோட் கொடுத்துருங்க. அப்லோட் ஆயினுக்குதா? அப்லோட் ஆயினுக்கும் போது என்ன பண்ணிங்கன்னா உங்களுடைய ஒயிட் ஸ்டூடியோ வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஒயிட் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கண்டென்ட்டுக்கு போங்க. கண்டென்ட்டில் போயிட்டு இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. தெளிவாக பார்த்துங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்குங்க. இப்போ நம்ம ஷார்ட்ஸுக்கு வந்துட்டோம். ஷார்ட்ஸுக்கு வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அப்லோட் ஆகலை. ஏன் அப்லோட் ஆகலைன்னா இந்த இடத்துல நம்ம வீடியோ வந்து அப்லோட் ஆகினு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சி வீடியோன்னு சொல்லிட்டு காமிக்க பாருங்கள். இங்கே வந்து வீடியோ அப்லோட் ஆகினு இருக்குது. அப்லோட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து காமிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இது மேலே கிளிக் பண்ணி எடிட்னு சொல்லிட்டு கொடுங்க. எடிட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே டிஸ்கிரிப்ஷன் ஒன்று வரும். இந்த டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு உங்களுக்கு இப்போ காப்பி பண்ணி வச்சுருந்தீங்க பார்த்தீங்களா மேட்ரு, அந்த மேட்ரு எல்லாத்தையும் வந்து அப்படியே காப்பி பண்ணுங்கள். இதுமாதிரி ஃபுல்லாக காப்பி பண்ணி எடுத்துன்னு வந்து உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டேக் காப்பி பண்ணியிருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த டேகையும் வந்து கீழே குயரி சால்வ்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஆனால் நான் வந்து இப்போ கொடுக்கல. ஆயிடுச்சிங்களா? இதுமாதிரி ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா பேக் வந்துட்டு இங்கே சேவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்குறோம். செம்மையாக செட் ஆகிடுச்சு. ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு போகிறோம். யூடியூப்பில் போயிட்டு இங்கே வந்து ஷார்ட்ஸில் போய் பார்த்தோம்னா நம்மளுது இந்த இடத்துல வீடியோ வந்து செட் ஆகிட்ருக்கோம். இதுமாதிரி ஆனதுக்கப்புறம் உங்களுடைய ஒயிட் ஸ்டூடியோக்கு போங்க. ஒயிட் ஸ்டூடியோக்கு போயிட்டு இங்கே வந்து அன்லிஸ்டட்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்துகிட்டு பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து நீங்கள் வந்து பேக் வந்துட்டு சேவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஆனால் ஒரு நிமிஷம் நீங்கள் கவனிங்க, இதுமாதிரி நீங்கள் பப்ளிஷ் கொடுக்கறதுக்கு பதில் ஷெட்யூல்னு சொல்லிட்டு கொடுத்து ஒரு டைமை நீங்கள் கொடுத்துக்குங்க. உதாரணத்துக்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்றைக்கி 3ஆம் தேதின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஓகே கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டைமை வந்து ஒரு 8 மணிக்கு கொடுத்துக்கலாம். 8 மணிக்கு கொடுத்துட்டு பிஎம்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். இப்போ 8:30 PM நான் ஓகேன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னு வச்சிங்களா, 8:30 அது பப்ளிஷ் ஆகிடும். இதுமாதிரி பண்ணுறதால யூடியூபுக்கு வந்து உங்கள் வீடியோவை பற்றி, அதுக்கப்புறம் உங்கள் டைட்டிலை பற்றி, உங்கள் டிஸ்கிரிப்ஷனை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். அதனால் ஈஸியாக வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணும்போது ஷெட்யூல் ஆகும்போதே வந்து ஜனங்களுக்கு கரெக்டாக வந்து ரீச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்றது. முடிஞ்சாலும் இதுமாதிரி ஷெட்யூல் பண்ணி பப்ளிஷ் பண்ண கற்றுக்குங்க. இப்போ இங்கே சேவ்னு சொல்லிட்டு கொடுத்துட்டுன்னு வச்சுக்கலாம். இது வந்து உங்களுடைய வீடியோ வந்து சேவ் ஆகிட்டு ஆன்லைனுக்கு வந்து வந்துடும் பார்த்தீங்கன்னா. இது மாதிரி க்ளீனாக வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நான் சொன்னதை ஃபாலோ பண்ணி டெய்லி ஒரு 3 வீடியோ போடுங்க. டெய்லி 3 வீடியோ ஷெட்யூல் பண்ணுங்கள். ஒரு மாதத்துக்கு வந்து 90 வீடியோ ஆகும். இந்த 90 வீடியோவில் கண்டிப்பாக உங்கள் வீடியோ வந்து வைரல் ஆகி உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அதுக்கப்புறம் 10 மில்லியன் வியூஸ் வந்து ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவீங்க. ஹேஷ்டேகு, அதுக்கப்புறம் டைமிங்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஆவரேஜ் வியூ டியூரேஷன் 90% வரைக்கும் ஜனங்களை பார்க்க வைங்க. தமிழ்லைன் வந்து கரெக்டாக செட் பண்ணி லாஸ்ட்டில் 5 செகண்டுக்கோ இல்லை 1 செகண்டுக்கோ செட் பண்ணிவிட்டு அந்த தமிழ்லைன் வந்து கொடுங்க. அதனால் சர்ச் பண்ணும்போது உங்கள் வீடியோவை யாராவது சர்ச் பண்ணும்போது அந்த தமிழ்லைன் காமிக்கும். அப்போ அது மேலே கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குன்றது. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இன்னொன்று இருக்குது, இது மேலே கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுங்க. நன்றி.